கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் ஆயுஷ் மருத்துவமுறை முக்கிய பங்களிப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கோரக்பூரில் இன்று உத்தரப்பிரதேசத்தின் முதலாவது ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் மூன்றாவது நாளான இன்று கோரக்பூர் சென்றார். அங்கு 299 கோடி ரூபாய் செலவில் 52 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட உள்ள ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பண்டைய காலம் முதல் நம் நாட்டில் பாரம்பரிய மருத்துவமுறைகள் இருப்பதை குறிப்பிட்டார். 2014 முதல் பாரம்பரிய ஆயுஷ் மருத்துவத்தில் ஆராய்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் ஆயுஷ் அமைச்சகம் நிறுவப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அவசரகால மருந்துகளாக தாதுக்கள் மற்றும் உலோகங்களிலிருந்து மருந்துகளை கண்டறிந்த பாபா கோரக்நாத்தின் பெயர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு சூட்டப்படுவது பொருத்தமானது என்று அவர் குறிப்பிட்டார். மூலிகை மற்றும் மூலிகை மருந்துகளின் பாரம்பரியம் குறித்த அறிவு கடந்த 2 தசாப்தங்களாக நாடு முழுவதும் பிரபலமடைந்துள்ளதாக அவர் கூறினார். மூலிகை மருந்துகளின் தேவைகள் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் வனப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். भारत सरकार ने आयुर्वेद, योग एवं प्राकृतिक चिकित्सा, यूनानी, सिद्ध और होम्योपैथिक चिकित्सा पद्धतियों, जिन्हें सामूहिक रूप से आयुष के नाम से जाना जाता है, के विकास के लिए निरंतर प्रयास किए। इन चिकित्सा पद्धतियों की व्यवस्थित शिक्षा और अनुसंधान के लिए भारत सरकार ने वर्ष 2014 में आयुष मंत्रालय का गठन किया था। उत्तर प्रदेश सरकार ने भी वर्ष 2017 में आयुष विभाग की स्थापना की और अब राष्ट्रीय स्तर की सुविधाओं से युक्त आयुष विश्वविद्यालय स्थापित किए जाने का सराहनीय निर्णय लिया है।